ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படத்தோட புது டிவி ஸ்பாட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவி ஸ்பாட்ல எலக்ட்ரோ பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அப்படி என்ன பண்ணார் அப்படிங்கறத நீங்களே இந்த டிவி ஸ்பாட்ல பாருங்க. Visitors from every universe are here. My old friend Spider-Man. Multiverse is real. My old friend Spider-Man. My old friend Spider-Man. அடுத்தது ஆப்போசிட்ல இருக்கிறவரை பார்த்து ஓல்டு ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு எலக்ட்ரோ மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்பைடர்மேன் தான் இருக்காரு, அது 100% கன்ஃபார்ம். அண்ட் அது மோஸ்டா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனா தான் இருக்கணும். இந்த ஒரு டைலாக் மூலியமாவே ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் படத்துல இருக்காரு அப்படிங்கறத இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்டா அது டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த டைலாக்கை எலக்ட்ரோ கிளைமேக்ஸ் ஃபைட்ல சொல்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ கிளைமேக்ஸ் ஃபைட் அப்படிங்கிறப்ப அங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கிட்ட நடக்கிற அந்த ஃபைட் தான். அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே நோவே ஹோம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே எலக்ட்ரோ மேக்ஸிமம் அப்பியர் ஆயிருவார். அப்பவே டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் பத்தி எலக்ட்ரோவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்பைடர்மேன் அப்படினு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஓல்ட் ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன் அப்படினு ஏன் மென்ஷன் பண்ணனும்? அப்பனா பழைய ஃப்ரெண்ட், அதாவது பழைய ஸ்பைடர்மேன் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் பண்றாங்க. பழைய ஸ்பைடர்மேன் அப்படிங்கறப்ப எலக்ட்ரோ இதுக்கு முன்னாடி அமேசிங் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல எந்த ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டாரு? ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் தான். அப்ப அவர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் தான் ரெஃபரன்ஸ் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்காரு. முன்னாடி அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 படத்துல மேக்ஸ்வெல் டில்லன் எலக்ட்ரோவா மாறுறதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேனோட ஃபேனா இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல மேக்ஸ்வெல் டில்லன் ஸ்பைடர்மேன் தன்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்துல பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் எலக்ட்ரோவா மாதிரி ஸ்பைடர்மேனே போட்டு பொழந்து கட்டியிருப்பாரு. ஒரு கட்டத்துல மேக்ஸ்வெல் டில்லனுக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்திருக்காரு. ஆனால் இந்த இடத்துல ஓல்டு ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன் அப்படின்னு மென்ஷன் பண்றது கண்டிப்பா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேனா தான் இருக்கணும். பாக்குறதுக்கு அப்படிதான் தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இதுக்கு முன்னாடி டாக்டர் ஆக்டோபஸ் டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன் இன்டைரக்டா ரெஃபரன்ஸ் பண்ணாரு. இப்ப ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் எலக்ட்ரோ வச்சு ரெஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இன்டைரக்டா ரெஃபரன்ஸ் பண்ணணும்னு சோனி முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்கிறதும் கிளியராகவே தெரியுது. இதுக்கு மேல டோபி மேக்கர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இந்த ரெண்டு ஸ்பைடர்மேன் படத்துல வரமாட்டாங்கன்னு டவுட் இருக்கு. சோ இருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.